गुणैः उत्तमताम् अद् आरम्भीरुस्थितोपि काकः किं गरुडायते प्रासादशिखरस्थोपि शिखरस्थः अपि काकः किं गरुडायते इदी गुणैः उत्तमतां याति உச்சைகி ஆசன சம்ஸ்திதா பிராசாத சிகரஸ்தா அப்படி காக்கஹா கிம் கருடாயதே உயர உயர பறந்தாலும் ஊர் கா இது கூர்குருவி பருந்தாகா அதும்பா தமிழில் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்துக்கு ஸோ பிராசாத மாளிகையினுடைய சிகரத்தில் இருக்கும் பொழுதும் இருந்தா இருந்த பொழுதிலும் காக்கா ஒரு காக்கா கருடாயத்தே கிம் அது கருடமா ஆகு ஆகுமா என்ன என்ன வந்து மேல இருந்தாலும் அதனுடைய பொசிஷன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றார் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா குணைகி உத்தமதாம் யாதி குணங்களினால் தான் ஒரு உத்தம குணம்ங்கிறது வரும் உத்தமதா கிரேட்னஸ் கேன் கம் ஓன்லி பிகாஸ் ஆஃப் குவாலிட்டிஸ் இல்லையா பெர்சன் அட்டைன்ஸ் அ கிரேட்னஸ் ஒருத்தருக்கு வந்து உத்தமதாம் யாதி உத்தம குணத்தை அடைவார் அப்படின்னா குணங்களினால தானே தவிர உச்சைகி ஆசன சம்ஸ்திதா ந உத்தமதாம் யாதி உச்சைகி உயரமான ஆசனத்தில் சம்ஸ்திதா உட்கார்ந்திருப்பதால் ந உத்தமதாம் யாதி மேல போய் உச்சியில உக்காந்ததுனால அதுக்கு வந்து உத்தம குணமுங்கிறது வரப்போறது இல்லை இயற்கையாகவே சில குணங்கள் இருந்தாதான் அதுக்கு வரப்போறது இல்லைன்னா சும்மா போய் பொசிஷன்ல உட்காந்துட்டதுனால வரப்போறது இல்லை இல்லையா பவர் வெறும்ன அந்த ரூலர்னு உட்காந்தா ஆசனத்துல உட்காந்துக்கிறதுனால வரப்போறதில்லை அதுக்கு உண்டான அரச குணங்கள் இருந்தாதான் அவனுக்கு அந்த ஆளுமைங்கிறது இருக்கும் அப்பதான் அவனால வந்து ஒரு கிரேட்னஸ் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ குணி அதுக்கு வந்து அஹ் திருஷ்டாந்தம் தட் இஸ் ஒரு இது மாதிரி சொல்றார் ஆஹ் திருஷ்டாந்தம்னா திஸ் இஸ் லைக் ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி நிறைய அலங்காரங்கள்னு நீங்க வந்து ஃபோர்துல படிப்பேன் அடுத்த சமர்த்தா லெவல்ல வந்து அலங்காரம்னு படிப்பேன் தமிழில் வந்து அணிகலன் இது ரகுவம்சத்துலேயும் நிறையா மென்ஷன் பண்ணியிருப்பேன் உபமா உத்ரேக்ஷா இந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் ஸோ இந்த இடத்துல என்னன்னா நம்ம வந்து வர்ணிக்கப்படுறது என்னென்னா ஒரு குணங்களை பற்றி சொல்கிறோம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கறது இவ அதெல்லாம் இல்லாத இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ரிஃப்ளெக்ஷன் ஸோ பிராசாத சிகரஸ்தகா பிராசாதம் ஒரு மாளிகை அதனுடைய சிகரம் அதில் மேல் இருக்கக்கூடிய காக்கா கருடாயத்தே கிம் கருடனா ஆக முடியுமா உத்தமதாம் ந யாதிங்கறதுக்கு பதிலா இப்படி கேள்வி கேட்குறேன் சோ இட் இஸ் ஜஸ்ட் ரெண் அந்த உதாரணம் வந்து யதா காக கருடா ந கருடாயத்தே ததானு போடல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இட் இஸ் பேஸ் அப் ஆன் தட் உபமா அதனால இந்த இடத்துல திருஷ்டாந்தஹான்னு ஒரு அலங்காரம் சும்மா இதெல்லாம் கேட்க மாட்டான் ஒரு இன்ஃபர்மேஷன்க்காக சொல்றேன் குணைர் உத்தமதாம் யாதி நோச்சைர் ஆசன

சுஜனசிய வாச்சிக்கம் தர்மஹா ந சலையது சுஜனசிய தர்மஹா வாச்சிக்கம் தர்மஹா என்ன வேணாலும் நகரலாம் இந்த உலகத்துல ஆனால் ஒரு நல்லவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு தர்மம்ங்கிறது விலகவே விலகாது தர்மத்தை விட்டு விலகாது அந்த அர்த்தத்துல போடணும் பட் சில சமயம் இந்த சுபாஷிதம்ல எல்லாம் நம்ம கொஞ்சம் இழுத்து சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா அர்த்தங்கள் இது கிளியரா தான் இருக்கு பட் ஸ்டில் இஸ் சுஜனசிய வாச்சிக்கம் ந சலையேத்து ஸோ வாச்சிக்கம் தர்ம வார்த்தையில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு தர்மமானது வார்த்தையில் இருக்கக்கூடிய தர்ம விஷயங்கள்ல இருந்து விலகாதுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ தாராகா சலந்தி நட்சத்திரங்கள் அப்படியே வந்து அசையும் ரவி சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் இவைகளும் நகரும் இவைகளும் நகர்றது மேருஹூ சலேத்து மேருங்கிற பர்வதம் இருக்கே அது கூட நகரலாம் தன்னுடைய சுவஸ்திதியிலிருந்து நகரக்கூடும் மந்தரஹா மந்தரமலை அதுவும் விச்சலேத் விச்சலேத்து சலேத்து ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கிட்டத்தட்ட ஆஹ் ஒண்ணும் விசேஷேண சலேத்து கூட நகரலாம் ஏன்னா மேருமலையை தூக்கி அவா கடையலை மந்திரமலையை வந்து தூக்கி கடைஞ்சால அதனால அது நகந்து தானே நகந்தது ஏன் அத ஸ்பெஷல்லா போடணும்னு புரியல எனக்கு பரவாயில்ல மந்தரஹா விச்சலேத்து ச்ச மந்தரமலையும் வந்து நகரலாம் கதாபி ஆ கதாபி காலேன்னு மாத்தின் இருக்கோம் கதா ஆதி காலே இல்லை அந்த இடத்துல கதாபி காலே கதா கதா காலே அபி ஏதோ ஒரு சமயத்தில் கூட பிருத்திவி சலையது ஏன்னா மூன்றாவது அவதாரம் வராக அவதாரத்துல வந்து பூமி அப்படியே சமுதிரத்துக்குள்ள அமுங்கி போயிடுத்து தானே வந்து வராகமூர்த்தி எடுத்தாருன்னு சொல்றோம் ஸோ பூமி கூட நகர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா இப்போ இன்னைக்கு சயின்டிஃபிக் இதில் சொன்னோம்னா ஆர்பிட்லேருந்து அது விலகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நகர்ந்துட்டே தான் இருக்கு இவைகள்லாம் ஆனால் வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்லேருந்து அது நகரக்கூடும் அப்போ ஆனா என்னது சுஜனசிய வாச்சிக்கம் தர்மஹா வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு தர்மம் ஆர் வார்த்தையில சுத்தம்ங்கிற ஒரு தர்மம் இருக்கோ இல்லையோ அந்த தர்மமானது ந விச்சலே அது விலகாது புரியுறதா சலந்தி தாரா சலேச்ச சலேச்ச மேரூர் விச்சலேச்ச கதாபி காலே வை வை மண்டலம்லேர்ச்ச மந்திரும சு வாச்சிக்கம் இந்த வைங்கறதெல்லாம் ராமகால பார்த்தோம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸ் இது பாதபூரணம் அடுத்தது தாராணாம் பூஷணம் சந்திரோ நாரீணாம் ராஜா வித்யா சர்வசிய பூஷணம் சிம்பிள் ஸ்லோகம் அர்த்தம் சொல்லிடுங்க தாராணாம் பூஷணம் சந்திரா சரி த நக்சத்திரங்களினுடைய பூஷணம் அலங்காரம்ங்கிறது சந்திரன் இதுபடி புராண கதைப்படி பார்த்தோம்னா சந்திரன் வந்து நட்சத்திரங்களுக்கு பதி அப்படின்னு சொல்றோம் அதனால அவங்களுக்கு வந்து இப்போ த செகண்ட் லைன் விட் ஆல்சோ ஒர்க் நாரீணாம் பூஷணம் பதிகி பெண்களுக்கு வந்து அலங்காரமா கணவன் இருக்கான் அப்படின்னு இதுல வந்து தாராணாம் பூஷணம் சந்திரகான்னா சந்திரனுடைய ஒளியினால பல சமயம் நமக்கு வந்து தாரகைகள் இருக்கிறது மினுமினுக்கிறது இன்னும் தெரியும் நன்னா அதனால அந்த சந்திரன் இருந்தா அந்த ராத்திரியில தாரகைக்கும் அழகு நட்சத்திரங்களுக்கும் ஒரு அழகு ஸோ நட்சத்திரங்களுக்கு அழகு சந்திரன் பெண்களுக்கு அழகு பதி கணவன் பிரித்திவியாக பூஷணம் ராஜா நல்ல ஒரு ஆள்பவன் இருந்தான்னா தான் இந்த பூமிக்கு அழகு இல்லைன்னு இந்த பூமி செழிப்பா இருக்க மாட்டான் அதனுடைய செழிப்புக்கு காரணமே ராஜா அதை ப்ராப்பராக அவன் வந்து இது பண்றதுக்கு கிராதார்ஜுனியம்ல பார்க்கணும் எப்படி ஒரு ராஜா வந்து ஆள்றான் அதாவது யுதிஷ்டர் நான் சொல்லலை துரியோதனன் எப்படி ஆள்றான்பர் கிராதனியில இவ வந்து வனவாசத்துல துரியோதனன் அவ்வளவு பிரமாதமா ஆள்றானா அப்படியே வந்து தானே ரத்தனங்களை கொடுக்கறதான் தானே செழிப்புறது அப்படியே சம்பதகாம் சோ வித்யா சர்வசிய பூஷணம் எல்லாருக்கும் பூஷணம் வந்து வித்தை வித்தை இருந்து எதையுமே பண்ண முடியும் ஆளலாம் அப்படிங்கறதுக்காக வித்யா சர்வசிய பூஷணம் ஓகே நெக்ஸ்ட் டே த்ஜ உம் தியஜ துர்ஜன சம்சர்கம் பஜ சாது சமாகமம் குரு புணியமஹோராத்திரம் ஸ்மர நித்யம் அநித்யதா உம் ச தியஜ துர்ஜன சம்சர்கம் கட்டவனுடைய ஒரு சேர்க்கைங்கிறது விட்டுடு சாது சமாகம் நல்லவர்களுடைய சேர்க்கையை பஜிக்கணும் பஜ சேவ சேவஸ்வ ஸோ அதை வந்து நம்ம அண்டி இருக்கணும் சாதுக்களோட சேரணும் இதில் சொல்லுவார்ல சத் சத் சங்கி கதையை கின்னகரோதி பும்சா பும்சாம்வர் நீதி சதகத்தில் ஜாட்யம் தியோ ஹரதி எதுக்காக சாது சமாகமம் வேணுங்கிறதுக்கு என்னென்னலாம் அதனுடைய எஃபெக்ட்ஸுங்கிறது பியூட்டிஃபுல்லாக கொடுப்பார் ஜாட்யம் தியோ ஹரதி நம்ம புத்தியில் வந்து ஒரு டல்னஸ் அது போக்கிடும் ஜாட்யம் தியஹா ஹரதி சிஞ்சதி வாச்சி சத்தியம் வார்த்தையில வந்து ஒரு சத்தியத்தை கொடுக்கும் அது அஹ் சிந்தி வாசி சத்தியம் மானோன்னதிம் திஷத்தி ம நமக்கு வந்து ஒரு உன்னதி ஒரு ப்ராகிரஸ்ஸ கொடுக்கும் இந்த சத்சங்கதிங்கிறது த பாபம் அபாகரோதி கரோத்தி பாபச்செயல்களை போக்கிடும் சோ ஜா மானோன்னதிம் திஷதி பாபம் அபாகரோதி அப்பாக்கரோதி ஆஹ் திக்ஷுதனோதி கீர்த்திம் சத் சங்கதி கிண்ண கருவத்தை பும்சாம் மத்தது மறந்துவிடுத்தனுக்கு சரி சத் சங்கதி கதைய கிம் நகரோதி பும்சாம் அதனால சாது சமாகமும் பஜ நல்லவர்களுடைய சேர்க்கையை நம்ம வந்து எப்பவுமே இது பண்ணணும் வி ஹாவ் டு ஃபாலோ குரு புண்ணியம் அஹோராத்ரம் கார்த்தாலையிலையும் அஹோராத்திரம்ங்கிறது வந்து இங்கே அவ்யபாவ சமாசம் அகஹா ச ராத்ரிஹீ அப்படின்னு வரும் ஸோ பகலிலும் இரவிலும் புண்ணியத்தை செய்ய வேண்டும் ஸ்மர நித்தியம் அனித்யதாம் முக்கியமான விஷயம் அனித்தியதாம் எதுவுமே எட்டர்னல் இல்லைங்கிற விஷயத்தை நித்தியம் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணுமா எ எந்த ஒரு இன்னைக்கு வந்து நம்ம இருக்கோம் இருக்கோம் அதனால எத்தனையோ விஷயங்களை சேர்த்து வச்சுகிட்டே இருப்போம் ஆனால் நம்ம எட்டர்னல் இல்லை அப்படிங்கிறது இல்லை நம்ம சேர்த்து வைக்கிற விஷயமும் எட்டர்னல் இல்லை அப்படிங்கிற அனித்யதா அனித்யசிய பாவகா அனித்தியதா அந்த பாவத்தை யோசிச்சுட்டே இருக்கணும் சர்வ வஸ்தூனாம் அனித்தியத்துவம் சர்வதா ஸ்மர எப்பொழுதுமே அதை யோசிச்சுட்டு இருக்கணும் தியஜ ஜன சம்சர்க்கம் ஏன் துர்ஜனங்களுடைய சம்சர்க்கத்தை விடணுங்கிறது அப்புறமா ஒரு மூணு ஸ்லோகம் சொல்லுவார் அழகா இருக்கும் அனித்யதான் ஓகே அடுத்தது தானேன பாணிர் கங்கணேன ஸ்நானேன சந்தனேன மானேன திருப்திர் நந்தனேன திருப்தி கையுக்கு அழகு என்னன்னா தானம் கொடுக்கறது நது கங்கணம் கையில வளையல் போட்டுக்கிறதுனால கையுக்கு அழகு கிடையாது தானேன இது எல்லாமே வந்து தானேன பாணிகி நது கங்கணேன அப்படின்னு போட்டுட்டு என்னதுன்னு போடல நம்ம புரிஞ்சுக்கணும் அத இல்லையா தானேன பாணிகி சோபதே கங்கணேன சோபதே ஏவ சுத்தி சரீரஸ்ய நது சந்தனேன சுத்திஹி இந்த இடத்துல கிளீனா வந்துடுறது ஸ்நானம் தான் நமக்கு வந்து சௌச்சம் ஒரு சுத்தி பியூரிட்டிங்கறதே தவிர மேல வரும்னா சென்ட் போட்டுக்கிறதுனால வரப்போறது இல்லை சந்தனேன ந சந்தனம் பூசிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சுத்திங்கிறது ஏற்பட போறது இல்லை மானேன திருப்திஹி நது போஜனேன திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது மானம் இருக்கிறதுனால ஆஸ் லாங் எஸ் யூ லிவ் வித் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்போ தான் உங்களுக்கு திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இருக்குமே தவிர வெறும்னு சாப்டன் இருக்கிறதுனால ஒன்றும் ஆப்பிட்றது இல்லை ஞானேன முக்தி நது முண்டனேன முண்டனம்ங்கிறது இங்கே சன்னியாசாசிரமம் சன்னியாசாசிரமம் அந்த முண்டனம் தலையை இது பண்ணிக்கிறதுங்கிறது தலையை ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறது சன்னியாசாசிரமத்தினால முக்தி மோட்சமுங்கிறது ஏற்பட்டுற போகிறது ஞானம் வரணும் என்ன நம்ம வந்து ஆபத் சன்னியாசம்னு ஒன்று எங்கள் ப்ரொஃபசர் எப்பவும் சொல்லுவார் அது போல் ஒரு ஏதோ பண்ணிக்கிறான் நிறையா பேர் ஆனால் அது ஒரு ஒன்று வேஸ்ட் அது அப்படிம்பார் ஆபத் சந்நியாசம்ங்கிறது கடைசியில் சாகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொடுப்பான்னு பேர் அது பெரியவாள்லாம் நினச்சி கொடுத்தான்னா பெரிய பெரியவா மாதிரி இருக்கிறவாள்லாம் சொல்லி பண்ணுறதுன்னா அது வேறு விஷயம் ஏன்னா தே ஆர் ரெடி ஃபார் இட் அந்த மாதிரி சொல்கிறா அதுக்காக கொடுக்குறது அந்த ஆபத் சந்நியாசம் பட் அதை விட ஞானத்தினால் வர்றது தான் முக்தியை தவிர நது தூ சந்யாசு ஸ் யூ ஃபார் இட் அந்த சமத சாதனங்களுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு மனசை பக்குவப்படுத்துறது இதனால அடுத்த ஜென்மாவில நம்ம பிராரப்த கர்மா வசாத்து சில விஷயங்கள் நமக்கு இன்னும் சீக்கிரமாவே வந்துருவோம் அந்த விரக்தியோ இல்லை இதுவோ ஒரு அட்டாச்மெண்ட்டோ இதெல்லாம் சீக்கிரம் வந்துடும் சின்ன சீக்கிரம் நம்ம இதுக்கு வந்து முக்திக்கு வழியை தேடலாங்கிறதுக்காக அந்த ஆசிரமங்கிறது இருக்கு

இட் இஸ் நாட் நீங்க வந்து புக்கில் இருக்கிற விஷயத்த நம்ம கத்துக்கல புக்கில இருந்து இருக்கக்கூடிய என்ன நம்ம வந்து பாடம் லைஃபுக்கு கத்துக்க முடியுமோ அதை பார்த்துக்கணும் பேர் அதனால படிப்பு இருக்கு ஆனா அவன் லைஃப்ல வந்து துர்ஜனனா இருந்தான்னா அதுல அவன்கிட்ட நம்ம என்ன கத்துக்க முடியும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால வித்தியா அலங்கிருத்தா அபி சன்னு சன்னுங்கிறது அஸ்தியினுடைய சத்ரு பிரத்தியம் அந்த இடத்துல ஸோ வித்தையினால் அலங்கரிக்கப்பட்ட பொழுதிலும் துர்ஜனகா ஒரு கெட்டவன் பரிகர்த்தவியவா அவனை வந்து அவாய்ட் பண்ணணும் இல்லையா விலகி விலகிடணும் அவன் டேர்ந்து துஷ்டனை கண்டா தூர விலகு மணினா பூஷிதா சர்பகா மணி இந்த வசந்த இதுக்கெல்லாம் வந்து கோபராக்கெல்லாம் தலையில வந்து இது இருக்கும்பா மணி இருக்கும்பா அதனால ரத்தனத்தோட அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாம்பாக இருந்த பொழுதிலும் அது பாக்குறதுக்கு பயமா இல்லையா என்ன கிவ அசௌ பயங்கரகான பயமா தானே இருக்கு நேர போய் அதை எடுத்துருவோமா என்ன கொட்டிடும்னு பயம் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி இவனை வந்து வித்தை இருந்தா கூட துர்ஜன நம்ம ஒதுக்கிறது நல்லதுதான் ஹம் துர்ஜன பரிகர்த்தவியா வித்தையாலங்கரதோபிசன்

விஸ்வாச காரணம் அந்த பேச்சை நம்ம வந்து நுனி நல்ல பேச்சு இனிமையான பேச்சு இருக்கும் அதை வச்சுட்டு அவனை நம்பிடக்கூடாது தட் கெனாட் பிகம் த ரீசன் ஃபார் இது ட்ரஸ்ட் இல்லையா துர்ஜனகா பிரியவாதி அவன் நன்னா பேசினா கூட அதை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அந்த ந விஸ்வாச காரணம் ந ஏதது விஸ்வாச காரணம் காரணங்கிச்சு துர்ஜனசியத்துவம் விஸ்வாச காரணம் நாஸ்தி அது வந்து விஸ்வாசத்துக்கு ஹேத்து இல்லை என்ன அகேன் அதையே மாதிரி அந்த திருஷ்டாந்தம் கொடுக்குற மது திஷ்டதி ஜிஹ்வாக்க்ரே நாக்கு நுனியில ஜிஹ்வாயாக அக்ரே மது திஷ்டதி அப்படியே ஒரு துளித்தேன் நிற்கிறது ஆனால் ஹிருதயம் பூரா ஹலாஹால வேஷம் ஆக விஷம் பூர்த்தி இருக்கக்கூடிய அந்த ஹிருதயத்தை அதை எப்படி நம்ப முடியும் எனக்கா சொல்லியிருக்காரு துர்ஜன விஸ்வாச விஸ்வாசகார் இத வந்து துர்ஜனன்னுங்கிறதுக்கு இல்லை அந்த ஒரு ஒரு கான்ட்ராஸ்டில் ஒரு ராஜாவும் கிட்டத்தட்ட அவனை அப்ரோச்சும் பண்ண முடியாது அதே சமயத்தில் அவன் வந்து ஒரு ப்ரொடெக்டிவாகவும் இருக்கான் எப்படி அவனை அப்ரோச் பண்ணுறதுங்கிறதுக்கு ரகுவம்சத்தில் சொல்லுவார் யாதோ ரத்ன இவாம்பகா யாதோ ரத்ன ி அதாவது சமுத்திரத்தை பார்க்கறச்சே நமக்கு வந்து ரத்னங்கள் இருக்கேன்னு அப்ரோச் பண்ணோம்னு தோணும் ஆனால் அதில் வந்து பெரிய பெரிய திமிங்கலம்லாம் இருக்கேன்னுட்டு பயமாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ராஜா இருக்கான்னுட்டு கான்ட்ராஸ்டில் சொல்லுவாருங்க ரகுவ ஏன்னா அதிர்ஷ்யா அபிகம்யஸ்ட அவனை வந்து அன் அப்ரோச்சபிள் அட் த சேம் டைம் ஒருத்தரை பார்த்து ஒரு பயங்கரந்த மரியாதை இருக்காதா பெரியவாள் பார்க்கறச்சே நமக்கு வந்து ஒரு மரியாதையும் இருக்கும் அதே சமயத்தில் அவளை அப்ரோச் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு அப்ரோச்சும் பண்ணலாம் அதே சமயத்துல பயமும் இருக்கும் என்ன பண்றதுன்னு யோசிப்போம் அதுதாங்க அந்த அது வந்து பெரியவாளுக்கு கான்ட்ராஸ்ட்ல ஒரு சஜ்ஜனா இருந்தாண்ணா வெரசு இங்க துர்ஜனனுக்கு எப்படின்னா வெறும் பேச்சு தான் இனிமே உள்ளுக்குள்ள பூரா விஷம் துர்ஜனகா பிரியவாதிச்ச ந ஏதத்து விஷ்வ விஸ்வாச காரணம் அந்த பிரியவாதித்துவமங்கிறது நமக்கு ட்ரஸ்ட்டுக்கு காரணமாக ஆகாது மதுதிஷ்டதி ஜிஹ்வாக்ரே ஹிருதயே தூ அந்த தூவை போட்டால் பிரித்து சொல்றதுன்னு அர்த்தம் பேதத்தை காமிக்கிறதுக்கு இன் ஆர்டர் டு ஷோ த டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹிருதயே தூ ஆனால் இருதயத்திலோ என்றால் ஹாலாஹலம் ஆலாஹல விஷம் அப்படி ஓகேயா நெக்ஸ்ட் துர்லபம் பிராகிருதம் மித்திரம்

அப்படியே ஏதோ பார்த்தேன் அப்படியே ஏதோ ஃப்ரெண்டாச்சுங்கிறதுலாம் வந்து ஒன் இன் ப்ராபபிளி மில்லியன் துர்லபம் அதனால்தான் அவர் வந்து ந அஸ்தின்னு போடுறதுக்கு பதில் துர்லபம் துக்கேன லபியத்தேங்கிறார் சே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃப்ரெண்டுங்கிறத பார்க்க முடியும் எப்போ எல்லாருமே ஏதோ ஒரு காரணமாக தான் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக ஆகிறா ஸோ பிராகிருதம் மித்திரம் பிரிருதமாக இயற்கையாக ஒரு நண்பனாக ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது துர்லபம் ஒரு பிள்ளைங்கிறவன் துர்லபா கிடையாதுன்னு இல்லை அமைஞ்சதுன்னா நமக்கு பாகியசாலி தானே சோ க்ஷேமகிருத் சுதகா நல்லதை செய்யக்கூடிய பிள்ளைங்கிறவன் துர்லபா கஷ்டம் அடையிறது சதிருஷி வாரியா எல்லா விதத்திலயும் நமக்கு வந்து ஒப்ப இருக்கக்கூடிய பாரியாங்கிறது மனைவி கிடைக்கிறது கஷ்டம் துர்லபம் அதுல துர்லபா சதிருஷி பாரியான்னு இருக்கணும் எல்லாமே அந்தந்த விபக்தி இதுல ஜெண்டர்ல போடுறச்சு துர்லபா சதிருஷி பாரியா போடுறது பெட்டர் மாத்தின்டுவோம் ஹம் சோ து சதிருஷி பாரியா நமக்கு சதிருஷமாக ஈக்குவலா இருக்கக்கூடிய ஈக்குவல் நாட் அதாவது ஸ்டேட்டஸோட்டஸோ என்ன குணங்கள்ல ஈக்குவலா இருக்கக்கூடியவளா இருக்கணும் அந்த மாதிரி பல விதங்களில் வீ கேன் இப்போ சொல்றச்சு ஒரு ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கணும் வேணுங்கிற சமயத்தில் ஒரு அம்மாவாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் சில விஷயங்களில் தாசியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணனுடைய குவாலிட்டிஸை சொல்லுவார் மனுவில் சொல்லுவார் பட் சொல்றது என்ன சதிருஷி பாரியா இன் ஈக்குவல் இன் ஆல் டேர்ம்ஸ் அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு பாரியாங்கிறவள் கஷ்டம் த துர்லபம் துர்லபா ஸ்வஜனா பிரியா பிரியமான

கால் வைக்கறிச்சி கண்ணுனால சுத்தி படுத்தி நம்ம காலை வைக்கணும் பூத்தம்னா பவித்ரீகிருத்தம் கண்ணுனால திருஷ்டியா பூத்தம் திருஷ்டி பூத்தம் பாதம் நெசையது கண்ணு நாள் பவித்திரமாக்கப்பட்ட காலை வைக்கவும்னா இந்த ஜெயினால் மாதிரி ஜெயின்ஸ் எல்லாம் வந்து மூணு அடிக்கு மேலே அவள் வந்து பார்க்க மாட்டாளாம் ஏன்னா அதுக்கு மேல பார்த்தோம்னா இங்கே இங்க இருக்கிற முதல் அடியில இருக்கக்கூடிய ஏதாவது பூச்சி போட்டம் மிதிச்சு விட்டோம்னா அதனால அஹிம்சாவோ அவ்வளவு தூரம் அவள் ஃபாலோ பண்ணுவா ஜெயநாள் அதனால மூணு அடிக்கு மேல அவ பார்க்க மாட்டான் அதனால கண்ணை பார்த்து காலை பார்த்து வைக்கணும் நம்ம சோ அதனால திருஷ்டி பூத்தம் கண் பார்வையினால் பவித்திரமாக்கப்பட்ட பத் படுத்தி ஒரு பாதத்தை வைக்க வேண்டும் சோ திருஷ்டி பூத்தம் பாதம் நெசையது கண்ணினால் சுத்தி பாதம் நெசையத்து வஸ்திர பூத்தம் ஜலம் பிவேத் பண்ணி குடிக்கணும் நம்ம நதியில இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அதை எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பண்ணணும்ங்கிற வஸ்திரம் ஒரு துணியை வச்சு அதை வந்து வடிகட்டி அதுக்கப்புறம் ஜலத்தை குடிக்கணும் கண்ட இடத்துல குடிக்கிறதுக்காக சொல்றார் நம் ஜென்ரல என்ன விழும் என்ன வரும்னு தெரியாது அதனால நம்ம வந்து அந்த காலத்துக்காக சொல்றாளோ என்னமோ இல்லை இன்னைக்கும் நிறைய பேர் ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கிறோம் ஸோ வஸ்திர பூத்தம் ஜலம் பிபேத் வஸ்திரத்தினால பவித்ரமாக்கப்பட்ட ஜலத்தை குடிக்க வேண்டும் சத்திய பூதாம் வதேத் வாச்சம் வார்த்தையில சத்தியம் இருக்கான்னு பார்த்துண்டு சத்தியத்தினால பவித்ரீகிருத்தமான வாக்கை தான் நம்ம பேசணும் வதேத் வாச்சம் வாக்குங்கிறது அஹ் ஸ்திரீலிங்கம் இல்லையா வாக் வாச்சோ வாச்சகா வாச்சம் வாச்சோ வாச்சகா அதனால அந்த இடத்துல வந்து வாசம்ங்கிறது ஸ்ரீலிங்கம் ஸோ சத்தியபூதாம் வாச்சம் வதேத் சத்தியத்தினால பவித்திரமாக்கப்பட்ட வார்த்தையை பேச வேண்டும் என்ன சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் ஜனாந்திரதம் ப்ரூயாத் யஷதர்ம சனாதன சத்தியமான வார்த்தையை பேசணும் பிரியமான வார்த்தையை பேசணும் சத்தியமான பிரியமான வார்த்தை ரெண்டுமே அப்ஜெக்டிவ் அங்க வேணும் வெறும் பிரியத்தை மாத்திரம் பேசி அது பொய்ய பேசினோம்னா அது சரி கிடையாது பிரியம்ச்சன அந்ர்த்தம் புரையாது ஏஷ தர்ம சனாதனா சோ சத்திய பூதாம் வாஜம் வதேத்து மனப்பூத்தம் சமாச்சரேத் ஏன்னா மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசுனால பவித்திரமாக்கப்பட்ட செயலை தான் நம்ம செய்யணும் அப்படின்னா மனசி ஏக்கம் வச்சசி ஏக்கம் கர்மணி ஏக்கம் தனித்தனியா இருக்கக்கூடாது மனசுல ஒன்று நினைக்கிறது பேசறது ஒன்று அப்புறம் செயல்படுத்துறது ஒன்றுன்னு இருக்கக்கூடாது எல்லாமே இட் பி இன் கோஆர்டினேஷன் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளிப்படையா பேசவும் பேசணும் பேசினதை தான் நம்ம செய்யவும் செய்யணும் திருஷ்டி பூதம் நெசேத் பாதம் வஸ்திரபூதம் ஜலம்பிபே சத்திய பூதனம் வதேத் வாசம் மனதம் ஆ தேவே தீர்த்தம் மந்த்ரே பேஷஜே யாதிருஷி பாவனா எஸ்ய சித்தி தாதிருஷி தேவே தீர்த்தே த்விஜே மந்த்ரே எல்லா இவ வரிசையா லிஸ்ட் பண்றாரு தேவே தீர்த்தே கஷேத்திரம் புண்ணேத்துக்கு போறோம் அந்த இடத்துக்குள்ள அப்புறம் பிராமணனிடத்தில் மந்த்ரே ஒரு மந்திரம் மந்திரோபதேசம் பண்றா அந்த மந்திரத்துல தைவக்யே டாக்டர் குரவ் குரு நம்ம படிக்கிற குருட்ட யாதிருஷி பாவனா என்ன மாதிரி ஒரு அப்ரோச் நமக்கு இருக்கோ பாவனான்னா மனசுல இருக்கக்கூடிய ஃபீலிங் யாதிருஷி பாவனா தாதரிஷி ஏவ சித்திஹி வந்து இந்த ஒரு ஒரு எந்தர்டிகுலர் பர்சன் அப்ரோச் பண்றாளோ அதே மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு சித்திங்கிறது ஏற்படும் அப்படின்னா நம்ம வந்து பகவான வேண்டிக்கிறோம்னா நம்மளுடைய ஒரு உன் விஸ்வாசத்தோட நம்ம வேண்டிக்கிறோம்னா நம்ம பிலீஃபோ நம்ம ஸ்ரத்தாவோ எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த ஸ்ரத்தாக்கேத்தா மாதிரி தான் சித்திங்கிறது ஏற்பட போறது நம்பிக்கைங்கிறது ஏற்படும் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா இந்த இது பகவான் எங்க இருக்கா பகவான் என்ன யாருன்னு விட்டு போய் ஒரு ரிஷிகிட்ட கேக்கறச்சு அவர் வந்து சொல்வாரா நீ வந்து மாடு மேய்கறிய தினம் அந்த எருது தான் அப்படிம்பார் சோ அந்த எருது மேலதான் வருவார் அவர் தான் பகவான்னா உற்சவம் வந்துட்டே இருக்கும் உற்சவம் வர்றச்சு நம்ம இப்போ கபாலி கோவில் உற்சவம் மாதிரி ஒரு உற்சவம்னு வச்சுக்கோங்க கூட அதுல வந்து வர்றச்சு இவன் வந்து இஸ் அ சிம்பிள் பெர்சன்லி தாட் அபவுட் சுவாமி ஆஸ் அ கௌ அதனால அவன் பாக்குறச்சி அந்த அந்த ஒரு ரிஷபமா தான் பாக்குறான் என்ன பண்ணாலும் சுவாமி வந்து அந்த கோபுரவாசலை தாண்டி வரலையான் யாராலையுமே எடுத்துட்டு வர முடியல சுவாமிய எங்கேயுமே இடிக்கல ஒன்னும் இல்ல இவன் என்ன சொல்றான்னா இந்த பையன் மாத்திரம் கொஞ்சம் சாஞ்சு எடு எடுத்துன்னு வாங்கோ ஏன்னா அந்த கொம்பு இடிக்கிறது அப்படின்ப ஏன்னா யாதிருஷி பாவனாயசிய சித்தர் பவதி தாதிருஷி சுவாமிய பார்த்தான் அவன் அவன் எப்படி பார்த்தானோ அதே மாதிரிதான் பார்த்தான் இல்லையா இப்படி கொஞ்சம் இப்படி திருப்பிண்ட வாங்க போறோம் அப்படிப்பா அது மாதிரி இன்னொரு ஒரு இதுல வந்து இப்ப சுவாமிய வந்து மீனா சொல்லுவான் ஏன்னா மீனா வர்ணவான் மீனா வராத அப்படியே சர்வ அலங்காரமா வருவார் விஷ்ணுவா அவர் வந்து அவதாரம் எடுப்பார் அந்த ரிஷிகிட்ட வந்து யாரோ வந்து நிக்கிறா இதுதான் விஷ்ணு இதுதான் விஷ்ணுன்னு சொல்றான் எனக்கு நம்பிக்கையே இல்லை நீதான் மீனுன்னு சொன்னியே நான் மீனை தானே பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பான் அப்போ அவர் இல்லை நீ டிஸ்கிரைப் பண்ணுன உடனே இப்படி அலங்காரத்தோட எல்லாத்தையும் அந்த பீதாம்பரத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லுவாமா அவருக்கு வந்து உனக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே அந்த ரிஷி விச் மீன்ஸ் யாதரிஷிய பாவனா மனசுல நீ எப்படி நினைக்கிறியோ என்ன ஸ்ரத்தையோட நீ பகவானை நம்புறியோ அது நடக்கும் அதே தீர்த்தம் இந்த காஷி கஷேத்திரத்துக்கு போனால் நமக்கு வந்து புண்ணியம் நடக்கும்னு நம்ம நம்பணும் அப்போ அதுல வந்து புண்ணிய பாபம் கழியும் க கங்கையில குடிச்சா நமக்கு புண்ணியம் போகும்னு நமக்கு வந்து அந்த மீமாசையில ஸ்ரத்தை இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்க போகிறது அதே பிராமணனிடத்தில் மந்திரம் மந்திரம் சத்தியம் ஏன்னா நம்ம வெறும் நாலு ஸ்லோகத்தை நான் ஏதோ ஒரு புஸ்தகத்துல படித்தேன் அப்படின்னுட்டு அந்த மந்திரத்தை வந்து நூறு தடவை ஜபிச்சதுனால ஒன்றும் வரப்போறது இல்லை ஒரு குருமுகமாக கேட்கணும் அந்த மந்திரத்து மேல ஒரு ஸ்ரத்த வேணும் அது குருமுகமாக வர்றச்சே தான் அதுக்கு வந்து எஃபெக்டும் இருக்குது யாதிருஷி பாவனா எஸ் சித்திர் பவதி தாதீஷி ஜோதிஷன் வந்து ஏன்னா மந்திர சித்தி இருக்கக்கூடிய ஜோதிஷர்கள் தான் இருக்கா அவள்கிட்ட நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ரத்தையோட போகிறச்சே தான் அவளுக்கும் நம்ம ஸ்ரத்த தெரியும் அப்போ கரெக்டாக வரும் அது நம்பிக்கை இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி டாக்டரும் அதே மாதிரி தான் தேஷஜே கொடுக்குற இதில் மருந்தில் இல்லை இவர் வந்து தேவையில்லாத எங்கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக இந்த டாக்டர் எங்கிட்ட வந்து இந்த மருந்தை கொடுக்குறான்னு சொன்னோம்னா ஒன்றும் பறிக்க போகிறது இல்லை நமக்கு युनिट दैट नम्बीके गुरु ऑफ कोर्स गुरुटा श्रद्धादा श्रद्धा ಇಲ್ಲ ಅಂತ ಗುರುಟೇಂದೆ ಒನ್ನತ್ತೀಯೂ പഠിക്ക એમ ಮೇ ಸೋ ദേವೇ ತೀರ್ಥೇ ದ್ವಿಜೇ ಮಂತ್ರೇ ದೈವಗ್ಯೇ ಭೇಷಜೇ ಗುರುೌ ಯಾದ್ರಶಿ ಭಾವನ ಯಸ್ಯ ಸಿದ್ಧಿರ್ಭವತಿ ತಾದ್ರಶಿ ತಾದ್ರಶಿ ಸಿದ್ಧಿ ಹಿ ಭವತಿ ಓಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಧನ ದान्य ಪ್ರಯೋಗೇಷು

யார்கிட்ட வேணாலும் என்ன சொன்னாலும் சரி அடி வாங்கினாலும் அதாவது குரு வந்து சொல்லிட்டு தான் இன்னொருத்தர்கிட்ட போய் வந்து வியாக்கரணம் கத்துனாரு வாத்தியார் சொல்லுவார் வித்யா சங்கிரஹணே வித்திய கத்துக்கிற இடத்துலயும் ஆஹாரே சாப்பிடுறச்சே வெக்கமே படக்கூடாது கேட்டு வாங்கி சாப்பிட்டுருணும் வெவஹாரேச்ச மனுஷர்களோட பழகச்சேயும் தியக்த லஜ்ஜகா வெட்கம் இல்லாதவன் தான் சுகி பவேத் சுகமா இருப்பான் धनधान्य प्रयोगेषु विद्या संग्रहनेषु च आहारे व्यवहारे च त्यक्तलज्ज्य सुखी भवेत नेक्स्ट hmm? धनानि जीवतम चैव परार्थे प्राज्ञ उत्सृजेत सन्निवित्ते वरं त्यागो विनाशे नियते सति धनानि जीवतम चैव परार्थे प्राज्ञ उत्सृजेत प्राज्ञ பரார்த்தே பரார்த்தே புத்திசாலியானவன் தனானி தன்னுடைய செல்வங்கள் ஜீவிதம் உயிரக்கூட விடலாம் பரார்த்த புத்திசால பரார்த்தவனுக்காக பரோபகார்த்தளாம் சிமித்தம் சிமித்தம் நல்ல ஒரு காரணத்திற்காக காரணத்தில் ஃபார் ஃபார் சேக் அ குட் ரீசன் வரம் தியாக வரம் விநாசையே நியதே சதி அழிவு வந்து நமக்கு நியத்தம் அப்படின்னா டெஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கட்டாயம் ஏற்பட போகிறது வச்சுக்கோங்க சதி சன் நிமித்தே நல்ல ஒரு காரணத்தில் ஒரு காரணத்தை குறித்து காரண விஷயத்தில் இந்த சப்ஜெக்ட் ஆஃப் குட் ரீசன் இல்லையா தியாகா வரம் தியாகம் செய்வதே பெட்டர் ம் சேர்த்து வச்சுட்டு என்ன ஆக போறது இல்லை ஒரு நல்ல காசு வர்றச்சு அதுக்கு வந்து கொடுத்துர்றது நல்லதுதான் சோ தனானி ஜீவிதம் செய்வ உயிரை கூட கொடுத்துடலாம் இந்த சமயத்துல பரோபகார்த்தம்யா நல்ல ஒருவன் நல்ல புத்தி உடையவன் பரார்த்தே மற்றவனுக்காக தனானி ஜீவிதம் செய்வ உச்சிருஜேத்து பணம் செல்வம் உயிர் எல்லாத்தையுமே விடலாம் ஏன்னா வினாசே நியத்தே சதி அதை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண போறது இல்லை ஒரு

ஸ்ரோத்ரியா வேதம் படித்தவன் இல்லையா ராஜா நதி என்ன நதி இருக்கிற இடத்துல தான் செழிப்பு ஜாஸ்தி அதை ஆள்றது ராஜா அந்த அதை அவன் வந்து கரெக்டாக ஆள்றானா இல்லையாங்கிறத வந்து சரி பார்க்குறவன் ஸ்ரோத்ரியன் இது எல்லாத்தையும் ஆய வவம் வியயம் அதாவது அதை பெருக்கிறது கொள்றது இதுக்கெல்லாம் வந்து காரணம் தனிகன் செல்வந்தன் இவா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா வைத்தியன் வேணும் சோ வைத்தியஷ்ட பஞ்சமஹா ஐந்தாவதாக இந்த அஞ்சு பேர் இல்லாதவா அங்க வந்து வாசமே செய்யறது வேஸ்ட் என்ன எங்க எது நமக்கு எந்த விதத்துலயும் வந்து ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது நம்ம இல்ல தனிகா ஸ்ரோத்திரியோ ராஜா நதி வைத்தியஷ்ட பஞ்சமஹா பஞ்ச எத்திர ந வித்தியந்தே எத்திர எங்கு பஞ்ச ந வித்தியந்தே ஏதே பஞ்ச இங்க மேலே கூறியிருக்கிற ஐந்து பேர்களும் இல்லையோ தத்திர அந்த இடத்தில் வாசம் ந காரையே எத்த நிவாசம் செய்யக்கூடாது ந குறியாத் ஓகேயா தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா ஓ அதாவது தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா

எப்படி நம்ம வந்து செய்யறோமோ எதைவ கர்ம குறியாது அனுபவியா எப்படி நம்ம வந்து கர்மா செய்யறோமோ அது போல நமக்கும் வந்து அது விளைவு பின் விளைவுங்கிறது நமக்கு தான் ஏற்பட போறது தர்மத்தை நம்ம அழிச்சோம்னா தர்மம் நம்மளை கொல்லும் சோ தர்ம ஏவ ஹதஹா தர்மஹா ஏவ ஹந்தி நம்மளை கொல்லும் தர்ம ரக்ஷதி அதே நம்ம தர்மத்தை ரஷ்ச்சோம்னா அந்த தர்மம் நம்மளை விதத்துல தர்மம் செய்தோம்னா டியூட்டி அதுல இருந்து ஒரு புண்ணிய பலன் ஏற்பட போறது அந்த புண்ணிய பலன் நம்மள பின்னாடி காப்பாத்த போறது சரி நம்ம பாபமும் பண்றோம் புண்ணியமும் பண்றோம்னா பாபத்தை தனியா கழிப்போம் புண்ணியத்தை தனியா கழிப்போம் கேன்சல் ஆகாதுங்க நான் வந்து நூறு புண்ணியம் பண்ணேன் இருநூறு பாபம் பண்ணு நூறு நூறு மைனஸ் நூறு பாபத்தை அனுபவிச்சுட்டு நடக்காதுங்க அந்த இடத்துல புண்ணியம் பண்ணி பாபம் பண்ணோம்னா புண்ணியம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா சொகுசா ஜெயில இருப்போம்ல இருப்போமா இருக்கும் எல்லாரோடயும் இருந்துன்னு கஷ்டப்பட மாட்டோம் நாய் ஜென்மம் கூட நம்ம வந்து தெருவுல நாயா இருக்க மாட்டோமா இருக்கும் பக்கத்தாரத்துல போஷாக்கா வந்து ஏசி கார்ல போயிட்டு இருப்போமா இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து இதுல வந்து பெரிய கேன்சலேஷன் ஆக போறது இல்ல ரெண்டுத்தையும் அனுபவிச்சு தான் தீர போறோம் அதனால நம்ம தர்மத்தை ரட்சிச்சோம்னா அது நம்மளை ரட்சிக்கும்னா சொகுசா சில விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அது நம்மளை தயார் பண்ணும் அவ்வளவுதான் தஸ்மாது தர்மஹா நான் அந்தவியா தர்மத்தை போக்க கூடாது கொல்லக்கூடாதுன்னா வி ஷுட் நாட் நாட் கில் தர்மா இல்ல கில்லுன்னா என்ன அது வந்து தர்மத்தை அதர்ம செயலை பண்ணக்கூடாது மானோ தர்மஹா ஹதா அவதீத் அதாவது ஹத அஸ்மான தஸ்மாக தர்ம நன்மையும் அப்படி போடுங்க அதாவது கொல்லப்பட்ட தர்மமானது நம்மள கொல்லப்பட கொல்லக்கூடாதுங்கிற காரணத்திற்காக தர்மமானது கொல்லக்கூடாது புரியுறதா

ஆகையினால் தர்மமானது கொல்லோ ரக்ஷத்தி ரஷிதகாதான் ஏவ ஹந்தி கொல்லப்படுகின்ற தர்மமானது நம்மளை கொள்கிறது சோ நம்ம வந்து தர்மத்தை அழிக்க கூடாது அழிக்கப்படுகின்ற தர்மமானது நம்மளையும் அழித்து விடும் வேற ரக்ஷிதஹா தர்மஹா ரஷிக்கப்படுகின்ற தர்மமானது நம்மளை ரட்சிக்கிறது